ஆண்டவருடைய நாமம் மயப்படுவதாக. இன்றைக்கு விசேஷமாக கலாத்தியர் நிருபத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு 1 அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக இந்த கலாத்திய சபை குறித்து பார்க்கிறதான வேளையில் இதுதான் முதலாவது எழுதின நிருபம் என்று சொல்லி பார்க்குறோம். பவுல் எழுதின நிருபங்களில் முதலாவது எழுதின நிருபம் என்று சொல்லி பார்க்குறோம். ஆரம்பத்தில் நன்றாய் ஓடினவர்கள் விசுவாசத்தில் பலமுள்ளவர்களாக இருந்தவங்க, ஆவிக்குரிய நிலையில் ஓட்டத்த ஆரம்பித்தவங்க, நாளடைவில் தவறான போதனைகள் நிமித்தமாக மாம்சத்தில் அவர்கள் ஓடிக்கொண்டிருந்ததான வேளையிலே பவுல் அவர்களுக்கு அப்படிப்பட்டதான இந்த வார்த்தைகளை கொடுக்கிறதை பார்க்குறோம். இந்த சபைக்கு கொடுக்கப்படுறதான விசேஷித்த செய்தி என்ன அப்படின்னா, வந்து கிருபையினாலே வருகிறதான ரட்சிப்பு, இதை வலியுறுத்தி அங்கே சொல்லுகிறதை பார்க்குறோம். அன்றைக்கு அந்த ஜுடாயிசஸ் என்கிறதான நிலையில் ரட்சிக்கப்பட்டிருந்தும் யூத பாரம்பரியத்தை பின்பற்றினதான ஒரு கூட்ட மக்கள் அந்த சபையில் இருந்தார்கள் என்று பார்க்குறோம். ஜூயிஸ் கிறிஸ்டியன்ஸ். இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அதாவது பவுலை பலவிதமான கேள்விகள், அவர் அப்போஸ்தலர் இல்லை அப்படின் சொல்லி கேட்டு அவரை விசேஷமாக டிஸ்கரேஜ் பண்ணி அந்த சபை மக்களை தங்கள் பக்கமாக திருப்புவதற்காக அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலே கலாத்திய சபையானது அது டிஸ்டர்ப் ஆகி அப்படிப்பட்டதான இருந்த நிலையிலே தான் பவுல் இந்த நிருபத்தை எழுத வேண்டியதாக இருந்தது என்று சொல்லி பார்க்குறோம். அந்த ஜூயிஸ் கிறிஸ்டியன் அவர்கள் ஜனங்களை கலகம் பண்ணி, அதாவது தங்கள் பக்கமாக திருப்பக்கூடியதான நபர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். குறிப்பாக நியாயப்பிரமாணம் கிருபை அப்படிங்கிறதான நிலையில் 2 விதமான காரியங்களை குறித்து சேசமாக இந்த கலாத்திய நிருபத்தில் நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக ஹோல் புக்குக்குரியதான அவுட்லைனை நம்ம பார்க்க இருக்கிறோம். 1 அதிகாரத்தை குறித்து பார்க்கிறதான வேளையில் முதல் 5 வசனங்கள் அது கிரீட்டிங்ஸ், பவுல் வாழ்த்து சொல்லுகிறதை பார்க்குறோம். பொதுவாக எல்லா நிருபங்களிலும் சொல்லுகிறதான அந்த வாழ்த்துக்கள், பவுல் தன்னை குறித்து அறிமுகப்படுத்துவார், யாருக்கு எழுதுகிறார் என்பதை அறிமுகப்படுத்துகிறதை பார்க்குறோம். எல்லா வசனங்களிலும் நம்ம பார்க்கும்போது கிருபையும் சமாதானம் இந்த கிருபையும் சமாதானம் என்று சொல்லுகிறதான வேளையில் விசேஷமாக அன்றைக்கு பழையற்பாட்டில் சாலோம் என்று சொல்லி அவர்கள் ஒருவரொருவர் வாழ்த்துகிறதை பார்க்குறோம். அப்படியாக இந்த சாலோம் என்று வாழ்த்துகிறதான இந்த சமாதானம் என்று அந்த எப்ரேய வாழ்த்து சொல்லையும் புதிய ஏற்பாட்டிலே எல்லா இடங்களும் கிருபை என்கிற வார்த்தை உபயோகிக்கப்படுகிறது என்று பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற கிருபை, இந்த 2 காரியங்களினாலே வாழ்த்துகிறதை பார்க்குறோம். 6-10 வந்து விசேஷமாக பவுல் இந்த அதிகாரத்தில் என்ன சொல்ல போகிறாரு, இந்த கலாத்திய நிருபத்தை எழுதினதான நோக்கம் என்ன, கலாத்திய சபையில் எதிர்பார்க்கிறதான காரியம் என்ன அப்படிங்கிறத அங்கே 6-10 சொல்லுகிறதை பார்க்குறோம். அடுத்ததாக பார்க்கிறதான வேளையில் 1-11 உள்ளதான காரியங்கள், அதில் அத்தாரிட்டி ஆஃப் த அப்போசில் அண்ட் த க்ளோரி ஆஃப் த காஸ்பல், அத்தாரிட்டி ஆஃப் த அப்போசில் அண்ட் த க்ளோரி ஆஃப் த காஸ்பல், அதை குறித்து நாம் அங்கே பார்க்குறோம். அதில் 1-11 அதாவது 11வது வசனத்திலிருந்து 24வது வசனம் பவுல் எப்படி அந்த அரேபியாவில் தன் ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக அரேபியாவில் ஏற்பட்டதான அனுபவத்தை குறித்து அங்கே பார்க்குறோம். நீங்கள் நல்லா வாஸ்து பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தான் பவுல் இதை குறிப்பிடுறத பார்க்குறோம். அவர் ஊழியத்துக்கு வந்து முதல்ல அவருக்கு தமஸ்கூலில் பயங்கரமான எதிர்ப்பு, அவங்க எல்லாம் அவரை கொல்ல வகை தேடுறாங்க. அப்பொழுது தான் அந்த தமஸ்குடைய கோட்டை மதில் வழியாக அவர் கூடையில் வைத்து இறக்கி வைக்கப்பட்டு அனுப்புகிறார். அப்புறம் சீசர்லாம் அவரை ஏற்றுக்கொள்ள பயந்து இருக்கிறார்கள். ஆகையினாலே 3.5 ஆண்டுகள் அரேபிய பாலைவனத்தில் போய்
அவர் என்ன செய்தார் அப்படிங்கிறத அங்கே நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக பார்க்கிறதான வேளையில் எருசலேம் 2:1-10 பார்க்கிறதான வேளையில் எருசலேம்லே அவருடைய அந்த ஊழியத்தை குறித்து எப்படி அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லி எருசலேமில் உள்ள ஊழியத்தை குறித்து பார்க்குறோம். 2:11-14 பார்த்திங்கன்னா பவுளுடைய அந்தியோகிய ஊழியம், அதே போல் பேதுருவோடு இருந்ததான ஊழியம் என்று சொல்லி பார்க்குறோம். 2:15-4:31 நீங்கள் பார்த்தீங்கன்னா 2:15-21 ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த், ஒரு புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு ஆழமான சத்தியம், எப்படி விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் என்கிற அந்த ஆவிக்குரிய சத்தியத்தை ரோமர்லேயும் அதை தான் வாசிக்கிறோம். அந்த சத்தியத்தை குறித்து தெளிவாய் சொல்லுகிறதான ஒரு பகுதி என்று சொல்லி பார்க்குறோம். அடுத்ததாக அந்த 3:1-5 பார்க்குறதான வேலையில் ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த், அந்த கலாத்திய சபையில் இருந்த மக்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. இந்த சத்தியத்துக்கு அவர்கள் எப்படி கீழ்ப்படிந்தார்கள், அவர்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது, அவர்கள் ஆரம்பத்தில் எப்படி இருந்தார்கள், அதுக்கு பின்பதாக அவர்களுக்குள்ளே ஏற்பட்ட மாற்றத்தை குறித்து அங்கே பார்க்குறோம். 3வது பகுதியாக ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த் இல்லஸ்ட்ரேஷன் ஆஃப் ஏப்ரா, அங்கே விசுவாசத்தினாலே நீதிமான் அப்படிங்கிறதான அந்த நிலையில் பார்க்கிறதான வேலையில் அங்கே ஆப்ரஹாமுடைய உதாரணத்தை குறித்து பார்க்குறோம். இல்லஸ்ட்ரேஷன் ஆஃப் ஏப்ரா, ஆப்ரஹாமுடைய உதாரணத்தை குறித்து பார்க்குறோம். எப்படி ஆப்ரஹாம் பழையற்பாட்டு நபராக இருந்தாலும் நியாயப்பிரமாணத்தில் அல்ல, அவன் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான் என்று சொல்லி பார்க்குறோம். 4:19-31 நாம் பார்க்கிறதான வேளையில் அந்த ஆகார் சாரால் அதன் மூலமாக கொடுக்கப்படுகிறதான ஓமை என்று சொல்லி பார்க்குறோம். ஆகார் எதற்கு அடையாளமாக இருக்கிறார், சாரால் எதற்கு அடையாளமாக இருக்கிறார். 5:1-6:10 பார்க்கிறதான வேளையில் விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டோம், நியாயப்பிரமாணத்தினால் அல்ல. நியாயப்பிரமாணம் மனிதனை அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தது என்று சொல்லி பார்க்குறோம். ஆனால் விசுவாசத்தினாலே எப்படி நீதிமானாக்கப்பட்டான் என்று சொல்லி பார்க்குறோம். 5:16-26 பார்க்கிறதான வேளையில் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டது ஒரு மனுஷன் எப்படி ஆவிக்குள்ளாக நடந்து ஆவியினாலே வழி நடத்தப்பட்டு ஆவியினாலே நிரப்பப்பட்டு அந்த ஆவிக்குரிய கனிகளை அவனுக்குள்ளே கொண்டு வருகிறான் என்று சொல்லி அந்த 5:16-26 பார்க்குறோம். அடுத்ததாக 6:1-10 பார்க்கிறதான வேளையில் சேவ்டு பை ஃபைத் அண்ட் ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் ப்ரெசன்ஸ் கிறிஸ்டியன் கேரக்டர், இந்த விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறதான ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படி இந்த ஆவியானவர் இப்படிப்பட்ட இந்த கிறிஸ்தவ பண்புகளை எல்லாம் அவர்களுக்குள்ளே உருவாக்குறார் என்கிறதான காரியங்களை குறித்தும் நாம் பார்க்குறோம். கடைசியாக பவுல் தன்னுடைய கையினால், இதுவரைக்கும் வேறொருவர் இவர் சொல்ல சொல்ல வேறொருத்தர் எழுதினாங்க, 6:11-18 நம்ம வாசித்தா தன் சொந்த கையினாலே தன்னுடைய ஊழியங்களை தன்னுடைய சாட்சிகளை குறிப்பிடுகிறதை பார்க்குறோம். அதுபோல் அங்கே சிலுவை, இயேசுவின் சிலுவை, சர்க்கம்சிஷன், விருத்த சேதனம் பண்ணுதல், இவைகளை குறித்ததான விளக்கத்தை கொடுக்குறார். கடைசியாக அங்கே வாழ்த்துக்களோடு இதை முடிக்கிறதை பார்க்குறோம். இதுதான் இந்த கலாத்தியரில் பார்க்குறோம். இந்த கலாத்தியர் புஸ்தகம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற நமக்கு இருக்கிறதான சுதந்திரத்தை, கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறதான நமக்கு இருக்கிற சுதந்திரத்தை எப்படி நாம் அனுபவிப்பது அப்படிங்கிறத இந்த புஸ்தகத்திலே நான் பார்க்க முடியும் என்று சொல்லி பார்க்குறோம். நிறைய நேரங்களில் அந்த ஜுடாயசர்ஸ் என்ன செய்தாங்கன்னா, ஒருவேளை அவங்க ரட்சிக்கப்பட்டாலும் அவங்கள திரும்பவும் அந்த நியாயப்பிரமாணம் அல்லது பழைய பாரம்பரியங்களினாலே அவர்களை அடிமைப்படுத்தி கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம், வெற்றி, மகிழ்ச்சி இல்லாத நிலைமையிலே அவர்களை மாற்றி வைத்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். ஆகையினாலே இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களை மீண்டும் அந்த தேவன் கொடுக்கிற இயேசுவின் இரட்சிப்பில் இருக்கிற அந்த விடுதலையை அவர்கள் பரிபூர்ணமாய் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி
அங்கே உற்சாகப்படுத்துகிறதை பார்க்குறோம். இந்த 1-5 வசனங்களே பார்க்கிறதான வேளையில் இந்த சபை அதிகமாக நேசிக்கிறதை பார்க்குறோம். இந்த சபை ஆரம்ப நல்லா இருந்துச்சு, போக 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 அவர்கள் மாம்சத்திலே செயல்பட ஆரம்பித்தார்கள். அங்கே சபையிலே தவறான உபதேசங்கள் வந்து ஜனங்கள் திசை திருப்பப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். ஆகையினாலே பவுல் தன்னுடைய அதிகாரத்தை அவர்களுக்கு விளக்கிறதை பார்க்குறோம். முதலாவது ஹீ எக்ஸ்பிளைன்ஸ் இஸ் அத்தாரிட்டி. எனக்கு இந்த அப்போஸ்தல ஊழியம் எப்படி கிடைச்சிது, நான் எப்படி இந்த ஊழியத்துக்குள்ளே வந்தேன் என்று சொல்லி தன்னுடைய ஆவிக்குரிய அதிகாரத்தை 3 காரியங்களில் இந்த 1-5 வசனங்களே நம் பார்க்கிறதான வேளையில் 1-5 வசனங்களை பார்க்கிறதான வேளையில் 3 விஷயத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம். 1-2 வசனத்திலே பார்க்கிறதான வேளையில் ஹிஸ் மினிஸ்ட்ரி அவருடைய அதிகாரத்தின் அடிப்படை. அவருடைய அதிகாரத்தின் அடிப்படை என்னென்னா ஆண்டவர் அவருக்கு தந்த ஊழியம் என்று சொல்லி பார்க்குறோம். அவருடைய ஊழியம்தான் அவர் அப்போஸ்தலர் என்று சொல்லி அவரை தீர்மானித்தது என்று பார்க்குறோம். அன்றைக்கு பவுல் என்ன, அவர் என்ன அப்போஸ்தலரா, இயேசுவோட கூட இருந்தாரா, இயேசுடைய சீசரா, இவரை எப்படி அப்போஸ்தலராக ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கும்போது அங்கே ஆண்டவர் அவரை எப்படி அழைத்தார், அவரை ஊழியத்தில் பயன்படுத்தினதான விதத்தையும் தனக்கு எப்படி இந்த அப்போஸ்தல ஊழியமானது தான் செய்த ஊழியத்தின் மூலமாக கிடைக்கப்பட்டது அப்படிங்கிறத நாங்கள் சொல்லுகிறத பார்ப்போம். அப்போஸ்தலன் அப்படின்னா ஒன் ஹூ சென்ட் வித் அ கமிஷன் ஆர் மிஷன். ஒரு குறிப்பிட்ட ஊழியத்தை செய்வதற்காக அனுப்பப்படுகிறவர்கள் மிஷினரி. இந்த அப்போஸ்தலன் அப்படின்னா வந்து அனுப்பப்பட்டவர்கள் என்று சொல்லி பார்க்குறோம். தேவன் ஒரு விசேஷித்த அழைப்பை வைத்து ஒரு குறிப்பிட்ட ஊழியத்தை செய்வதற்காக அவர்கள் அனுப்பப்படுகிறவர்கள் என்று சொல்லி பார்க்குறோம். வேதத்தின் அடிப்படையில் அப்போஸ்தலர்கள் முதலாவது பார்க்கிறதான வேளையில் முதல்ல வந்து அவங்க இயேசுவோடு கூட இருந்த சீசர்கள் என்று சொல்லி பார்க்குறோம். இயேசுவோடு கூட இருந்த சீசர்கள் என்று பார்க்குறோம். இயேசுடைய ஐ விட்னஸ், அவரை நேருக்கு நேர் பார்த்து அவரை கண்டு அவரை தொட்டு அவரோட பேசி அவரோட பழகி அந்த 12 அப்போஸ்தலர்கள் என்று சொல்லி அழைக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அடுத்ததாக வேறு யாரையும் அப்போஸ்தலர் என்று சொல்லி அங்கே சொல்லப்படவில்லை. அங்கே யூதாஸ் அவன் கெட்டுப்போனான் என்று பார்க்குறோம். யூதாஸ் காட்டி கொடுத்தான், அதனால் குற்ற உணர்வு அடைஞ்சு அவன் என்ன செய்கிறான் என்றால் நாண்டு கொண்டு சாகிறதை பார்க்குறோம். அவனுக்கு பதிலாக மத்தியாக சீட்டு போட்டு எடுத்தாலும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த 12வது நபர் ஆண்டவர் தெரிந்தெடுத்ததான நபர் யார் என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொல்லி பார்க்குறோம். அங்கே இந்த 12 அப்போஸ்தலரோடே இவர் சேர்க்கப்படுவதற்கு காரணம் என்ன? இவர் இயேசுவோட கூட இல்லை, இயேசுவோட ஊழியத்தில் இல்லை, இயேசு அவரை தெரிந்தெடுக்கவில்லை. ஆனாலும் அங்கே நாம் பார்க்கிறதான காரியம் என்னென்னா மெயினாக அந்த சீஷர்கள் அவர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு ஐ விட்னஸ் அல்லது இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் அவர்கள் சாட்சி கொடுத்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். இப்போது எல்லா இடத்துலையுமே இந்த சீசர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய ஊழியம் அவங்களுடைய பிரசங்கத்தின் ஆதாரம் என்னென்னா இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் அவர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். இந்த பவுலுக்கு இந்த அப்போஸ்தலிக் அத்தாரிட்டி அவருக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்னா முதல்ல அவர் இயேசுடைய சீசரும் அல்ல, 2வது இயேசு பூமியில் வாழும்போது அவர் ஊழியம் செய்யவும் இல்லை, அதே போல் இயேசு உயிரோடு கூட எழும்பும்போது ஐ விட்னஸாக அவர் இல்லை என்று சொல்லி பார்க்குறோம். ஆனாலும் இயேசுடைய உயிர்த்தெழுதலை அவர் பரம தரிசனத்தில் கண்டார் என்று சொல்லி பார்க்குறோம். அவருடைய உயிர்த்தெழுந்த அந்த வல்லமை அந்த தமஸ்கு ரோட்டிலே அவர் கிறிஸ்தவரில் சிறப்பிடித்து அவங்கள துன்பப்படுத்தி அவங்கள அடித்து அவங்கள கொலை பண்ணுறதுக்கும் அவரில் காவலில் வைப்பதற்கும் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு வேகமாய் போகிறதான வேளையில் சடுதியில் ஒளி வருகிறதான வேளையில் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 9வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும்.
அங்கே உயிர்த்தெழுந்த இயேசுவை அங்கே சந்திக்கிறதை பார்க்குறோம். ஒரு சத்தம் கேட்கு, நீ யாருன்னு கேட்கும்போது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்போ அந்த சிலுவையில் பாடுபட்ட இயேசு கிறிஸ்தவரில் அங்கே துன்பப்படுத்தும் போது மீண்டும் அவர் அதே விதமான உணர்வு அவருக்குள்ளே வருகிறது அப்படிங்கிறத அங்கே சொல்லுகிறதை பார்க்குறோம். ஒன்று குருந்தியர் 9:1 அவர் சொல்கிற பாருங்கள், அவருடைய கிளைமை பாருங்கள், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நானும் ஒருவேளை மாம்சீக பிரகாரமாக இயேசுவோட கூட இருந்து அவருடைய உயிர்த்தெழுதலை பார்க்காட்டாலும் நானும் இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசிக்கவில்லையா, அதைப்போல் ஆண்டவர் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக, அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் சென்ட் வித் அ மிஷன், ஒரு ஊழியத்தை ஸ்பெசிஃபிக்காக கொடுத்த ஆண்டவர் அனுப்பினது போல் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் என்ன செய்தார் என்றால், அங்கே ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஊழியத்தை ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்குறோம். இஸ்ரவேலருக்கும் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்குறோம். அவருடைய மிராக்குலஸ் கன்வர்ஷன், அவருடைய அற்புதமான ஆச்சரியமான மனமாற்றம் என்று பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, அங்கே அவருடைய ஊழியத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக அதிகமாக பிரயாசப்பட்டது இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொல்லி பார்க்குறோம். நிறைய சபைகளை ஸ்தாபித்து, இன்றைக்கு அப்போஸ்தலர் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பார்க்குறதான வேலையில், யார் அப்போஸ்தலர் அப்படின்னா, ஒரு இடத்துல போய் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுறது, ஊழியமே இல்லாத இடத்துல ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணி அங்கே சபை உருவாக்கி அதுக்கப்புறம் அந்த ஊழியத்தை கொடுத்துட்டு, இப்படி அவர்கள் நூற்றுக்கணக்கான சபைகளை ஸ்தாபிக்கிறதான அப்படிப்பட்ட கிருபை, சபைகளை ஸ்தாபிக்கணும், ஊழியர்களை உருவாக்கணும், அப்படி ஒரு ஏராளமான சபைகளை உருவாக்குறதான அந்த ஊழியம்தான் இந்த அப்போஸ்தல ஊழியம் என்று சொல்லி பார்க்குறோம். இதை தான் பவுல் செய்தார். ஆனால் அவருடைய எதிராளிகள் இந்த தவறான உபதேசத்தை போதிக்கிறதான அவர்கள் சொன்னதான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, பவுல் வந்து ஒரு உண்மையான அப்போஸ்தலன் அல்ல, பவுல் வந்து இயேசுடைய சீசன் அல்ல, பவுல் இயேசுடைய உயிர்த்தெழுதலை நேரடியாக பார்த்ததில்லை, ஆகையினால் இவரை அவங்களோட சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் பவுல் என்ன சொல்கிறாரு, மனித தெரிந்தெடுப்பு, ஹியூமன் செலெக்ஷன் ஆர் அப்ரூவல், மனுஷ தெரிந்தெடுப்புனாலையோ மனுஷனுடைய அந்த அங்கீகாரத்திலேயே நான் என்ன செய்யலை, நான் இந்த ஊழியத்திலே நான் ஏற்படுத்தப்படவில்லை என்று சொல்லி பார்க்குறோம். அவர் சொல்கிறார், பட் பை டிவைன் அப்பாயின்மெண்ட், இந்த ஊழியத்திற்குள் நான் எப்படி வந்தேன் என்றால், தேவன் என்னை ஏற்படுத்தினார், தேவன் என்னை அப்போஸ்தலனாக ஏற்படுத்தினார், ஆகையினாலே நான் அந்த அத்தாரிட்டியோட கலாத்திய சபையில் அன்றைக்கு உபதேச கோளாறுகளும் பிரச்சனைகள் இருக்கும்போது அதை சரி செய்வதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இங்கே அவர் தன்னுடைய அப்போஸ்தல அதிகாரத்தை அவர் பயன்படுத்துகிறதை பார்க்கிறார். அதுதான் அங்கே 1 பார்க்கிறதான வேலையில் இந்த அத்தாரிட்டி அவருக்கு எப்படி கிடைக்குதுன்னா, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாக இருக்கிற பவுலும் நானும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனாலும் தான் அப்போஸ்தலனாக ஏற்படுத்தப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிற இந்த கலாத்திய சபைக்கு நானாக வரல, தேவன் என்னை அனுப்பி கொண்டு வந்தார் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, அங்கே நீங்கள் நன்றாக கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், என்னுடனே கூட இருக்கிற சகோதரர் எல்லாரும் கலாத்திய நாட்டில் உள்ள சபைகளுக்கு எழுதுகிறவராக. இந்த அப்போஸ்தல ஊழியத்தினுடைய அங்கீகாரத்தில் இன்னொரு பகுதி என்னவென்றால், அங்கே பவுல் சொல்லுகிறதான காரியம் என்ன அப்படின்னா, வந்து என்னோடு கூட இருக்கிறதான மற்ற ஊழியர்களும் இந்த லெட்டரை, இந்த நிருபத்தை நான் தனியாக எழுதலை, இந்த மற்றவங்க
என்னோடு கூட இருக்கிறதான மற்றவர்களோடு இணைந்து நான் இந்த ஊழியத்தை செய்கிறேன். அவர்களையும் ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்தி இருக்கிறார். நீங்கள் இவங்க கூட இந்த பவுல் என்னோட கூட இருக்கிற சகோதரர் எல்லாரும் அப்படின்னு பவுல் யாரை சொல்கிறார் அப்படின்னா, பவுல் யாரை சொல்கிறார் அப்படின்னா, விசேஷமாக அப்போஸ்தலர் 13:1 பவுலோட இருந்ததான நபர்கள் என்று பார்க்குறோம். இந்த பவுல் தன்னோடு கூட இருந்த அவர்களையும் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார். அவர்களும் சபைகளை ஸ்தாபித்திருக்கிறார்கள். அவர்களும் என்னை போலவே போதிக்கிறார்கள். நான் ஒரு தனி ஆளாக இல்லை, இந்த அப்போஸ்தல ஊழியத்தின் அடையாளமாக நான் ஒரு கூட்டமாக தலைவர்களாக சேர்ந்து நாங்கள் இந்த கடிதத்தை உங்களுக்கு எழுதுகிறோம். இந்த வார்த்தை, இது தேவனால் ஆவியானவரால் கொடுக்கப்படுகிறதான வார்த்தை அப்படிங்கிறத சொல்லுகிறத பார்க்குறோம். கலாத்திய நாட்டில் உள்ள சபைகளுக்கு எழுதுகிறதா, அது 2 பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த கலாத்திய நாட்டில் உள்ள சபைகள் அப்படின்னு சொல்லும்போது, இது அந்த கலாத்திய பட்டணத்திலிருந்து சபையை மட்டும் குறிக்கலை, விசேஷமாக தெர்பே, தெர்பே, லிஸ்டிரா, இக்கோனியம், பிசிடியம், ஆன்டியா, இப்படி அநேக சபைகள் கூட்டாக கலாத்திய நாடு என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்குறோம். கலாத்திய பிராந்தியம், அன்றைக்கு ரோம அரசாங்கம் நிறைய ப்ராவின்ஸாக பிரித்து வச்சிருந்துச்சு என்று சொல்லி பார்க்குறோம். 5-6 நாடுகள் 10 நாடுகள் இணைந்த ஒரு பகுதி பிராந்தியமாக பிரிக்கப்பட்டிருந்தது. அதே போல் கலாத்தியே ஒரு பிராந்தியமாக இருந்தது என்று பார்க்குறோம். பவுளுடைய முதல் மிஷினரி பயணத்தில் இந்த சபைகள் எல்லாம் சந்திக்கிறதை பார்க்குறோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலால் ஸ்தாபிக்கப்பட்ட சபைகள் என்று சொல்லி பார்க்குறோம். பவுலால் ஸ்தாபிக்கப்பட்ட சபைகள் என்று சொல்லி பார்க்குறோம். இந்த கலாத்திய நிருபத்தை எழுதுகிறதான வேளையில் மற்ற எல்லா இதுலேயும் இருந்து இதை கொஞ்சம் வித்தியாசமாக எழுதுகிறதை பார்க்கும், வித்தியாசமாக எழுதுகிறதை பார்க்கும். அங்கே சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான்களுக்கு கொரிந்து சபையில் இருக்கிற தெசலோனிக்கையில் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்களுக்கு அவங்களுக்கு அந்த சபை மக்களுக்கு ஒரு டைட்டில் கொடுப்பார். அதே போல் தான் இந்த கொரிந்தியரில் நீங்கள் முத வசனத்தை பார்த்தீங்கன்னா, சாங்டிஃபைட் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள்ளாக பரிசுத்தமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள், பரிசுத்தவான்களுக்கும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்காக பரிசுத்தமாக்கப்படுவதற்கு அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அந்த குருந்து சபை மக்களுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கிறத பார்க்குறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவங்களும் விசேஷமாக அங்கே தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படியும் பொருட்டு என்று சொல்லுகிறத பார்க்குறோம். அங்கே அவர்கள் கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய, கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய, இன்னும் சொல்லப்பட்டிருக்கு உங்கள் விசுவாசம், விசுவாசம் மெச்சிக்கொள்ளக்கூடியதான விசுவாசம் என்று சொல்லி பார்க்குறோம். அதை போல் ஆண்டவரை அவங்க நேசிக்கிறவர்கள் என்று சொல்லி பார்க்குறோம். இப்படி எல்லா சபை குறித்துமே ஒரு ஒரு வேர்ட் ஆஃப் அப்ரிஷியேஷன் அல்லது அவங்கள குறித்து ஒரு அடமொழி கொடுக்கறத பார்க்குறோம். இங்கே கலாத்திய சபைக்கு அப்படி ஒன்றும் கொடுக்கல. ஏன் அப்படின்னா, பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிறதான வேளையிலே கலாத்திய சபையிலே அப்படிப்பட்டதான நிலையிலே மெச்சிக்கொள்ளக்கூடியதான ஒரு காரியம் இல்லாத நிலைமையில் இருக்கிறதை பார்க்குறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மயமுண்டாதாக. இன்றைக்கு நம்முடைய சபையை பார்த்து சொன்ன ஆண்டவர் அவர் எப்படி மெச்சிக்கொள்வார், கர்த்தர் மெச்சிக்கொள்ளக்கூடியதான இடத்துல இருக்கிறோமா? அங்கே இந்த கலாத்திய சபைக்கு ஒருவேளை ஒரு பாராட்டு தெரிவிக்காவிட்டாலும் எல்லா சபைகளுக்கும் அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதை பார்க்குறோம். அங்கே பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. எல்லா இடங்கள்லேயும் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த எபிரேய வாழ்த்துதல்கள், அதுபோல் அன்றைக்கு கிரீக் கிரேஸ் அப்படிங்கிற வார்த்தை, இந்த ரெண்டு வார்த்தை நேற்று கொஞ்சம் ரொம்ப தெளிவாக நம்ம பார்த்தோம். குறிப்பாக வந்து சாலோம் அப்படின்னா உங்கள் ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில் எல்லா நிலைமையிலும் நீங்கள் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும். அது
தேவன் பிதாவானவரும் கிறிஸ்துவும் இணைந்து கொடுக்கிறதான ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான வாழ்த்தை ஆசீர்வாதத்தை அந்த சபைக்கு பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த இந்த இடத்துல பார்க்கிறதான வேளையில் இந்த அதிகாரத்தில் ரெண்டு முறை இந்த வாழ்த்துதலை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதோடு கூட இந்த சுவிசேஷம், இந்த சுவிசேஷம் இது தேவனிடத்திலிருந்து வந்த சுவிசேஷம் அப்படிங்கிறத அவர் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறதை பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, பின்னால் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவங்க கலாத்திய சபையில் வேறொரு சுவிசேஷத்தை அங்கே பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். ஆகையினாலே இங்கே கர்த்தரிடத்திலிருந்து பெற்ற தன்னுடைய அப்போஸ்தல ஊழியத்தின் அதிகாரத்தின்படியாக அவர் விசேஷமாக இந்த ஊழியத்தை, இந்த சுவிசேஷம், இது வந்து தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்கப்பட்டதான ஊழியம், ஆகையினாலே நீங்கள் இதை கவனமாக நீங்கள் கவனித்து இந்த சுவிசேஷம் எப்படி நமக்கு கிடைத்தது, இதை தவிர வேறு ஏதாவது சுவிசேஷம் வானத்திலிருந்து தான் வந்து கொடுத்தா கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இந்த சுவிசேஷத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும், இந்த சுவிசேஷத்துக்காக நீங்கள் வைராக்கியமாக நிற்க வேண்டும் என்று சொல்லி பவுல் அந்த கலாத்திய சபையை உற்சாகப்படுத்துகிறதை பார்க்கும். அங்கே இந்த சுவிசேஷத்தின் சாராம்சம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக மரித்து அந்த நாலாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தின் நின்று விடுவிக்கும்படி, பொல்லாத பிரபஞ்சத்தின் நின்று நம்மை விடுவிக்கும்படி. இந்த சுவிசேஷத்தினுடைய வல்லமை என்னவென்றால், இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கிறார். எல்லா நிலைமையிலும் நமக்கு ஒரு டெலிவரன்ஸை, நமக்கு ஒரு விடுதலையை, ஒரு பாதுகாப்பை கட்டளையிடுகிறார். இதற்காக இயேசு கல்வாரி சிலுவையிலே அவர் மிகப்பெரிய கிரயத்தை செலுத்தியிருக்கிறார். அதை தான் ஏசாயா 53:12, ரோமர் 4:25, 5:8, 8:3 இதிலெல்லாம் வாசிக்க முடியும். இதுதான் சுவிசேஷம். நமக்காக அவர் மரித்து நமக்காக உயிரோடு கூட எழும்பினார். இப்போ இந்த 5 வசனங்களில் 3 விதமான அத்தாரிட்டியை குறித்து பார்க்குறோம். பவுலுக்கு இந்த அப்போஸ்தல அதிகாரம் எதனால் கிடைச்சிது அப்படின்னு பார்க்குறோம். முதல்ல வந்து இஸ் மினிஸ்ட்ரி, ஆண்டவர் அவருக்கு தந்த ஊழியத்தினாலே அவருக்கு கிடைத்ததான ஒரு அப்போஸ்தல அதிகாரம் என்று சொல்லி பார்க்குறோம். ரெண்டாவதாக இதிலே இந்த அவருடைய ஊழியத்தில் அவருடைய அத்தாரிட்டி, அவருடைய அதிகாரத்திற்குரியதான பேசிஸ் என்ன அப்படின்னா, வந்து இந்த எல்லா சபைகளையும் ஏற்கனவே நம்ம வாசித்தது போல், அங்கே நீங்கள் வாசித்தது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, டெர்பே, லிஸ்திரா, இக்கோனியம், பிசீடியன், ஆன்டியாகல், கலாத்தியா, இப்படிப்பட்ட இந்த சபைகளெல்லாம் பவுல் ஸ்தாபித்தார். பவுலால் உருவாக்கப்பட்ட சபைகள் என்று சொல்லி பார்க்குறோம். ஏதோ பவுல் இந்த கலாத்திய சபையை ஏதோ முன்ன பின்ன தெரியாத ஆட்களுக்கு எழுதலை. அவர் என்ன செய்கிறார் என்றால், முதல் சுவிசேஷத்தை கொண்டு போனது அவர்தான் என்று பார்க்குறோம். அவரால் உருவாக்கப்பட்ட, அவரால் ரட்சிக்கப்பட்ட, அவரால் கர்த்தருக்குள் வழி நடத்தப்பட்ட, அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த மக்கள் ஆகினால தான் அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அந்த தகப்பன் என்ற உணர்விலே அந்த சபைக்காக அவர் பாரப்படுகிறதை பார்க்குறோம். அந்த மக்கள் சத்தியத்தை விட்டு விலகும்போது அவர் அவ்வளவு வேதனைப்படுகிறத பார்க்குறோம். கற்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்கிறார். இரவும் பகலும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன் என்று சொல்கிறார். உங்களுக்காக அங்கே நான் போராடி பிரயாசப்படுகிறேன் என்று சொல்கிறார். அப்படியாக ஒரு சபையை குறித்ததான பாரம், தகப்பன் என்றதான நிலையில், அதான் இன்னொரு இடத்துல பவுல் சொல்லும்போது 10,000 உபாத்திமார்கள் இருந்தாலும் தகப்பன்மார்கள் உங்களுக்கு இல்லையே. காரணம் என்ன அப்படின்னா, அந்த தகப்பன் என்ற நிலைமையில் அந்த சபை மக்கள் அவங்க கர்த்தருக்குள்ளே வளரும்போது
அவர்களுக்கு இருக்கிற சந்தோஷம், அதே போல் தவறான உபதேசத்தினால் அவங்க திசைத்திருப்பப்படும்போது அங்கே பவுல் படுகிறதான இந்த வேதனையை இந்த நிருபங்களே நாம் பார்க்க முடியும் என்று சொல்லி பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, இந்த கலாத்திய சபை எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னா, வேதாகம நாட்களுக்கு முன்பதாகவே சேசமாக ஃப்ரான்ஸில் இருந்து கால் அப்படிம்பாங்க, ஃப்ரான்ஸுக்கு முன்னால் உள்ள பேர் என்னென்னா கால் அப்படின்னு சொல்லி, இந்த ரோம அரசாங்கத்தின் கீழே இந்த கால் ஃப்ரான்ஸில் இருந்து வந்ததான ஒரு கூட்டம் மக்கள் அவங்க ரொம்ப ஒரு அதாவது ஃபியர்ஸ் ட்ரைப்ஸ். இந்த கலாத்திய பட்டணம் இப்படி கொஞ்சம் ரொம்ப மாம்சிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க பின்னணி அந்த ஒரு கொடூரமான ஒரு ட்ரைபு அவங்க அங்கே ஃப்ரான்ஸிலேருந்து துரத்தப்பட்டு இங்கே வந்து செட்டில் ஆன ஆள்கள், இங்கே வந்து செட்டில் ஆன இவங்க ஒரு பின்னணியத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு அது நன்றாய் தெரியும் என்று சொல்லி பார்க்குறோம். ஆகையினாலே இப்படிப்பட்டதான மக்கள் குடியேறினதான இந்த பகுதியிலே இது ஒரு பட்டணத்தை மட்டும் குறிக்கலை. கலாத்தியே அப்படிங்கிற சொல்லும்போது எல்லா பட்டணங்களும் இணைந்து சொல்லப்படுகிறதான ஒரு காரியம் என்று சொல்லி பார்க்குறோம். இந்த பிராந்தியத்தை குறித்து பவுல் அதிகாரத்தோடு அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுவதற்கு காரணம் என்னவென்றால் அந்த சபைக்கு அவர் என்ன செய்கிறார் என்றால் தலைவராய் தகப்பனாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த சபை எப்போ ஸ்தாபிக்கப்பட்டது அப்படிங்கிறத அப்போஸ்தலர் 13:14 இந்த ரெண்டு அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த கலாத்திய நாட்டில் இருந்ததான விசேஷமாக கலாத்தியா, ஆன்டியாக், இக்கோனியம், லிஸ்டிரா, டெர்பே இந்த சபைகள் எல்லாம் ஒன்றாக பவுலுடைய முதலாவது மிஷினரி பயணத்திலே ஸ்தாபிக்கப்பட்டதான சபைகள் என்று சொல்லி பார்க்கிறோம். பவுலுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ளுகிறதான ஒரு ஆவிக்குரிய சத்தியம், அதோடு நான் முடிக்க விரும்புகிறேன். அவருடைய அந்த கேர் ஃபார் ஹிஸ் சோல்ஸ், அவரால் ஆதாயம் பண்ணினதான மக்களுக்காக அவர் எவ்வளோ பிரயாசப்பட்டு எல்லாரும் நிறைய நேரம் ஜெயிலில் இருப்பார். ஜெயிலில் இருந்து அவருடைய பாடுகளை பொருட்படுத்தாமல் அந்த சபைக்காக, அதான் சபைகளை குறித்த பாரம் பவுல் ஃபிசிக்கலாக பட்ட பாடுகளை காட்டிலும் அவர் இந்த சபைகள் கத்தரை விட்டு விலகும்போது, சபை மக்கள் மாம்சிகமாக இருக்கும்போது, சபைக்குள்ளே பாவம் வரும்போது, சபைக்கு இல்லை தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கும்போது இந்த பவுளுடைய மனம் எவ்வளவாக அது வேதனைப்படுகிறது. பவுல் அதுக்காக எவ்வளோ பாரப்படுறாரு, எவ்வளோ ஜெபம் பண்ணுறாரு, தன்னை எவ்வளோ தாழ்த்துகிறாரு. நான் உங்களுக்காக நான் தரிப்புண்டு போனால் நலமாக இருக்குமே என்று சொல்லி அங்கே பவுல் சபைக்காக எவ்வளோ பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறதை பார்த்து, இன்றைக்கும் ஆண்டவரும் சபைக்காக அவர் பக்தி வைராக்கியம் பாராட்டுறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சபை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம், ஆண்டவர் எனக்கு தந்த சபை, இயேசுவின் இரத்தத்தினாலே விலையேறப்பெற்ற நிலைமையிலே அது மீட்கப்பட்டதான சபை என்கிறதான வைராக்கியத்தோடு இன்றும் ஆண்டவருக்காக வைராக்கியமாக சபையாக ஒன்றாக ஆண்டவர் விரும்புகிற, ஆண்டவர் எதிர்பார்க்கிறதான ஒரு மகிமையான சபையாக கத்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.